நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த ஆடு வியாபாரத்திற்கு புகழ்பெற்ற மோர்பாளையம் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஆடுகள் வியாபாரம் படுஜோராக நடைபெற்றது. 15,000 ரூபாய் முதல் 65,000 ரூபாய் வரை செம்மறி ஆடுகள் விற்பனையானது. செம்மறி ஆடுகளுக்கு ஏக கிராக்கியும் உள்ளன. வழக்கமானதை விட கூடுதல் வியாபாரம் நடப்பதாகவும் 3 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மோர்பாளையம் கால்நடை சந்தை பிரசித்தி பெற்றது. இங்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆடு, மாடு, எருமை, கோழி உள்ளிட்ட கால்நடைகள் வாங்கவும் விற்கவும் விவசாயிகளும் வியாபாரிகளும் வருவது விளக்கம். இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்க மோர்பாளையம் சந்தையில் குவிந்தனர். நாட்டு வெள்ளாடு, ஜமுனா வெள்ளாடு, முனா வெள்ளாட்டு வகைகளும் நாட்டு செம்மறியாடு, துவரம் செம்மறி போன்ற ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. இதில் செம்மறி ஆடுகளே அதிகம் விற்கப்பட்டது. 10,000 ரூபாய் முதல் 65,000 ரூபாய் வரை ஆடுகள் விலை போனது. இந்த ஆடுகளை வாங்க சேலம், நாமக்கல், பள்ளப்பட்டி, புதுக்கோட்டை, கோவை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இஸ்லாமியர்களும் வியாபாரிகளும் வந்து வாங்கி சென்றனர். இதுகுறித்து ராசிபுரத்தைச் சேர்ந்த வியாபாரி மணிமுத்து கூறுகையில், 92 கிலோ எடை கொண்ட போயர் ஆட்டு வகையை விற்பனைக்கு கொண்டு வந்ததாகவும், இதேபோல் 72 கிலோ எடை கொண்ட ஆடும் கொண்டு வந்ததாகவும், ஆனால் போதிய விலை கிடைக்கவில்லை என்றும், 2 ஆடுகளும் சேர்த்து 68,000 மட்டுமே கேட்கப்படுவதாகவும், பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 10,000 மேற்பட்ட ஆடுகள் இங்கு விற்பனைக்கு வந்துள்ளன. மோர்பாளையம் சந்தையில் விலை குறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வியாபாரிகள் வந்துள்ளனர். வழக்கமாக 1 கோடி ரூபாய் வரை இங்கு வியாபாரம் நடக்கும். ஆனால் பக்ரீத் பண்டிகை என்பதால் இன்று 3 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடைபெற்றுள்ளது. வழக்கத்தை விட விலையும் கூட்டமும் அதிகமாக உள்ளது என்று தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய பரமத்தி வேலூரைச் சேர்ந்த விஜய் பேசுகையில், மோர்பாளையம் ஆட்டுச்சந்தையில் பக்ரீத்தை முன்னிட்டு ஏராளமான ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளன. அதை வாங்குவதற்காக பலரும் தேனி, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்துள்ளனர். 10,000 ரூபாய்க்கு விற்ற ஆடுகள் 15,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்த வாரம் மட்டும் சுமார் 3 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார்.